வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஐஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லாவே அதிகரிக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் மஞ்சள் பூசணி வந்து எடுத்திருக்கேன் இந்த மஞ்சள் பூசணியில் ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்து பின்னால் இருக்கிற அந்த தோல் எல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ராகி பனானா இதெல்லாம் எந்த அளவுக்கு வெயிட் போடுமோ அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு மஞ்சள் பூசணியும் வெயிட் போடும் அந்த மஞ்சள் பூசணியை வந்து இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க நம்ம துருவிட்டு செய்யும்போது சட்டுன்னு வெந்து வந்துடும் அதுக்காக தான் இப்போது ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் எல்லா ஃபுட்லேயுமே வந்து நெய் சேர்த்து செய்யும்போது குழந்தைக்கு நல்லாவே வெயிட் கேனிங்கும் ஆகும் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதில் நீங்கள் நெய்யில் வறுத்துக்கோங்க ஏன்னா சட்டுன்னு அது கருகி போயிடும் அதனால் நெய் உருகி வந்த உடனே இந்த கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை நெய்யில் வறுத்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பூசணி மஞ்சள் பூசணியும் அதுக்கப்புறம் மாவும் சேர்த்த ஒரு ஹல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம் இப்போது இது கூட நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த மஞ்சள் பூசணியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இது வந்து சட்டுன்னு வெந்து வந்துடும் ஏன்னால் நம்ம துருவி தானே சேர்த்துருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு எல்லோ பூசணி வந்து குழந்தைக்கு வெயிட் போடுமான்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நல்லாவே தெரியும் அதுலேயே வரும் குழந்தைங்களுக்கு வந்து அது சூப்பராகவே வெயிட் போடுன்னு சொல்லிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து நம்ம இந்த பூசணி அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவு இது ரெண்டையுமே வேக வச்சுக்கலாம் பூசணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட நான் முந்திரி வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இது கூட ஸ்வீட்டுக்காக நான் வந்து நல்லா பொடிச்ச வெள்ளம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டு நம்ம மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட் பம்கின் ஹல்வா வந்து அழகாக ரெடி ஆயிரும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்து வந்துட்டுருக்கு கொஞ்சம் பெரிய பசங்களுக்கெல்லாம் நம்ம அப்படியே ஊட்டி விடலாம் மசிக்க தேவையில்லை இந்த எட்டு மாதம் ஒம்பது மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மேஷரை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக வந்து ஊட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி பம்கின் ரெசிபீஸ் வந்து ஆல்ரெடி பம்கின் ரைஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதோடய எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை சர்விங் பவுனில் மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லன்ச் டைமில் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த ஹல்வா ரெசிப்பியை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அழகாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்